கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 118 சங்கீதம் 6 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் வச்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட இந்த நாளுக்கான மன்னா என்னவென்றால், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன். ஆம் பிரியமானவர்களே, என் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் கூட கர்த்தர் நம் பட்சத்திலே காணப்படுகிறார். ஆதலால் எந்தெந்த காரியத்திலே நம் பயத்தோடு கலக்கத்தோடு காணப்படுகிறோமோ அந்த காரியத்திலே தேவன் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள், இந்த வசனத்தை நீங்கள் முழுமையாய் வாசிப்பீர்களானால், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், அது மனிதர்கள் மூலமாக உண்டாக்குகிற பயமோ காணப்படலாம். இன்றைக்கும் தேவன் அவ்வகையான அந்த பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்கள் பட்சமாய் காணப்படும் பொழுது அவரே காரியங்களை வாய்க்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வாராக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே கூட கர்த்தரின் பட்சத்தில் இருக்கின்றார் நான் பயப்படேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல, இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே நாங்கள் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது எங்களுக்குள்ள என்னென்ன பயங்கள் காணப்படுகிறதோ அந்த பயங்களை நீக்கி எங்களை விடுவிக்க நீங்கள் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அந்த பயங்களை நீக்கி இந்த நாளிலே, இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக, ஒரு ஜெயமுள்ள நாளாக, சவால்களிலே ஜெயத்தை தருகிற நாளாக இந்த நாள் மாறட்டும். ஆண்டவரே, கலக்கங்கள், பயங்கள், மனுஷர்களை குறித்தோ, வேலைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ என்னென்ன பயங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களோ அவ்வகையான அந்த பயத்திலிருந்து கர்த்தர் முழுமையான ஒரு விடுதலை கட்டளிட்டு, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், என்னை இந்த காரியத்திலிருந்து விடுவிப்பார் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் ஒவ்வொரு பட்சமாய் நின்று பயங்களை நீக்கி ஒரு பெரிய ஜெயத்தை தந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தாவை பிரகாசிப்பிக்க செய்யற மெய்யான ஒளி நீங்க தான்ப்பா, நீங்க நடத்துங்க, நீரே பொறுப்பெடுத்து நடத்தும், கர்த்தர் பட்சமாய் இருந்து நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ள மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.